ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் டேட் டேன் பேசி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிஜிடி எக்ஸாம் டேட் வந்து இந்த மாதம் கடைசியெல்லாம் வசூலியிருந்தாங்க ஸோ அதன்படியே ஆல் டிக்கெட்டு வந்துருச்சு ஆல் டிக்கெட்டு வந்து வெப்சைட்டில் இருக்குது நீங்கள் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் பாஸ்வேர்டு ஐடி நம்பர் எல்லாம் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதம் எக்ஸாம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி மூணு நாளில் இந்த மாதம் எக்ஸாம் பிஜிடி எக்ஸாம் நடக்க போகுது நீங்கள் நிலநூற்றி எட்டு வரைக்கும் பிரிண்ட் அவுட் கூட அதை எடுத்துக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க ஸோ நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அதாவது எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹால் டிக்கெட்டில் என்ன நம்ம கொண்டு போகணும் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஹாலில் நம்ம நுழைவுறதுக்கு முன்னாடி நம்மளை செக் பண்ணுவாங்க ஸோ அதுக்காக நம்ம என்னென்ன கொண்டு போகணும் சேஃபாக அப்படின்னு பார்க்கலாம் ஸோ நீங்கள் ஒன்று ஒரு ஐடி ப்ரூஃப்பாக இது ஏதோ ஒரு இல்லைனா கூட மிஸ் ஆகிட்டால் கூட அவங்க நிர்வாக பொறுப்பாகாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ எக்ஸாம் எழுத முடியாத நிலைமைக்கு நம்ம தள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் வந்து நாம் முன்கூட்டியே வந்து என்னென்ன வந்து தேவையோ அதெல்லாம் வந்து கொண்டு போயிடணும் ஸோ அதனால் நம்ம அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி பொதுவாக நீங்கள் வந்து ஆல் டிக்கெட் எடுத்ததுமே ஆல் டிக்கெட்டில் இருக்கிறத முக்கியமாக நீங்கள் வந்து படித்து பார்க்கணும் அதில் என்னென்ன ப்ரொசீஜர் கொடுத்துருக்குறாங்கன்னா அது எல்லாமே நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டை வந்து படித்து பார்த்துக்கணும் படித்து பார்த்துட்டு எக்ஸாம் நல்லா வெறும் ஷேர் நம்ம வேறு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோ இல்லை வேறு எக்ஸாமோ டெட் எழுதணும் இல்லையா ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து ஷேர்டில் எழுதவும் நினச்சிக்காதீங்க இது வந்து ஆன்லைன் எக்ஸாம் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் வைக்கிறாங்க பிஜிடிஆர்பிக ஏற்கனவே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வச்சாங்க ஸோ அதில் நிறைய ப்ராப்ளம் ஆயிருச்சு ஸோ தற்போதைக்கு வந்து ரெண்டாவது வந்து பிஜிடிஆர்பிக்க எக்ஸாம் இது வைக்கிறாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் எல்லாத்தையுமே வந்து சேஃப் கொண்டு போய் வைப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து பேசி கம்ப்யூட்ரு பேஸ்டு எக்ஸாமினேஷன் வைப்பாங்க அது மாதிரி தான் எதுவும் வைப்பாங்க செக் பண்ணுவாங்க நிறையா அதாவது உங்களுடைய ஃபோட்டோ அதாவது ஃபோட்டோனால் நீங்கள் ஆல் எது மாதிரியான ஃபோட்டோ கொடுத்தீங்களே அது மாதிரி ஃபோட்டோ எடுத்துவாங்க ஸோ அப்படி அந்த ஃபோட்டோ இல்லைனா கூட பரவாயில்ல வேறு எதனா ஒரு ஃபோட்டோ உங்களுடைய தற்போதைய எடுத்து போட்டோ எடுத்து கொண்டு போயிருக்கோங்க அப்புறம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஐடி ப்ரூஃப் எதனா பேன் கார்டோ ஆதார் கார்டோ இல்லை ஓட்டர் ஐடியோ இல்லை டிரைவிங் லைசன்ஸோ ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரிஜினல் எடுத்துகிட்டு போங்க ஓகேங்களா ஒரிஜினல் எடுத்துகிட்டு போய்க்குவாங்க ஃபோட்டோ உங்களுடைய ஐடி ப்ரூஃப் உங்களுடைய ஆள் டிக்கெட்டு முக்கியமாக வந்து எடுத்துகிட்டு போய்க்குவாங்க அது முக்கியம் இதில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா வந்து நீங்கள் ஆல் டிக்கெட்டில் வந்து ஏற்கனவே ரிஜிஸ்டர் செய்யும்போது ஒரு போட்டோ இருந்தது இல்லைங்களா ஸோ அது மாதிரி அதே அது மாதிரி போட்டோவாக உங்களுக்கு கேட்டுருக்குறாங்க அசல் போட்டோ ஒரிஜினல் போட்டோவை கேட்டுருக்குறாங்க ஸோ அதையே கொண்டு போங்க ஸோ தப்ப தவிர இல்லாமல் போயிருக்குல்ல உங்களுக்கு ஸோ அது இல்லைனா கூட வேறு எதனா ஃபோட்டோ கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய்க்குவாங்க நான் எடுத்துகிட்டு போகாமல் போகாதீங்க தயவு செஞ்சு ஐடி ப்ரூஃப் பாஸ்வேர்டெலாம் இது போ ஃபோட்டோவெல்லாம் கொண்டு போய்க்கோங்க ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கிறதுனால பிஜிடி அறிவிக்கி நிறைய பேருக்கு வந்து எப்படி இருக்குன்னு ஸோ தெரியாமல் கூட இருக்கலாம் ஸோ அதனால் வந்து பேஸிட் எக்ஸாம் இது ப்ராக்டிஸ் மோடு மார்க் டெஸ்ட் மோடு கொடுத்துருக்காங்க வெப்சைட்டில் டீச்சர் எக்ரூப்மோட் போர்ட்டில் ஸோ அதெல்லாம் உங்களுடைய லாய் லாகின் போட்டு லாகின் பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களுக்கு ஒரு சாம்பிள் வழியாக இருக்கும் எக்ஸாம் நுழையிறதுக்கு முன்னாடி உங்களுடைய கோல்டு செயினோ இல்லை மோதிரமோ கொண்டு போகிறது தவிர்த்திடுங்க தயவு செஞ்சு அங்கே வந்து அதெல்லாம் வந்து அலோட் பண்ண மாட்டாங்க உங்களுடைய காயின்ஸ் அதாவது பேமெண்ட் எதனால் வந்து சில்லற காயின்ஸ் எதனால் இருந்தாலும் கூட அதை வந்து சேஃபான ஒரு எடுத்துக்கோங்க அப்படி மொபைலில் தானே கொண்டு போகிறதா இருந்தால் அவங்க வாங்குறது டவுட்டு தான் ஸோ அதனால் நீங்கள் சேஃப்பாக கொண்டு போகிற மாதிரி வந்து சேஃப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு மொபைல் கொண்டு போகிறதா கொண்டு போங்க இல்லைனா வீட்டில் கூட வச்சுக்கோங்க அப்படி கொண்டு போனாலும் வந்து உங்களுடைய சேஃபில் அது இருக்கிற மாதிரி மறுபடியும் பத்திரமாக வந்து மொபைலில் கையில் வாங்குற மாதிரி பா பார்த்துக்கோங்க ஷூஸ் செப்பலோ வந்து எக்ஸாம் ஹாலில் வந்து அலோட் பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம் ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க இந்த இரும்பாலான பெல்ட்டெல்லாம் வந்து போடாதீங்க அதெல்லாம் வந்து செக் பண்ணும்போது சவுண்டு ஒரு விதமான சவுண்டு கொடுக்கும் ஸோ பெல்ட்டெல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க ஸோ இத்தனை ப்ரொசீஜரை வந்து பார்ப்பாங்க ஸோ நீங்கள் அதை விட முக்கியமானது என்னென்னா என்ன பொறுத்தவரையில் வந்து உங்களுடைய ஹால் டிக்கெட் உங்களுடைய போ உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஒரிஜினல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபுக்கு உங்களுடைய இதோ ஓட்டுரு கடையோ பேன் கார்டோ ஆதார் கார்டோ எடுத்துகிட்டு போயிருக்கோங்க விட முக்கியமாக என்னென்னா நீங்கள் ரிப்போர்ட் டைமை பார்த்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து எக்ஸாம் ஹாலில் வந்து போய் எக்ஸாம் சென்டருக்கு போய் சேர்ந்துருவாங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது மணிக்கு ஒம்பதாயிரக்கி பத்து மணிக்கு எக்ஸாமினேஷனாக அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒன் ஹவருக்கு முன்னாடி வர சொல்லிப்பாங்க ரிப்போர்ட் டைம் அதுக்கு ஒன் ஹவருக்கு முன்னாடி இருக்கும் ஸோ அந்த டேட்டில் கரெக்டான டைமில் நீங்கள் போய் ஓகே ஒன் ஹவர் ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி போய் சேர்கிறது உங்களுடைய சேஃப் பதட்டம் இல்லாத நிலைமையை உண்டாக்கும் அதனால் வந்து சீக்கிரமாக போய் முன்கூடியே உங்களுடைய எக்ஸாம் சென்டரில் போய் சேர்ந்துக்குவாங்க ஸோ ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணதையுமே உங்களுக்கு உங்களுடைய ஆல் டிக்கெட்டில் எதனாவது ப்ராப்ளம் இருக்குதா அட்ரஸ் செஞ்சோ இல்லை வேறு நேம் செஞ்சியோ இல்லை எக்ஸாம் சென்டர் சேஞ்சோ எதனா இருந்தால் உங்களுடைய டீச்சர் ரிக்ருமெண்ட் போர்டுக்கு உடனே கால் பண்ணி நீங்கள் கேளுங்கள் வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு டபுள்யூ டபுள்யூ டிஆர்பி டாட் நீக் டாட் ஐஎன்ஏ என்ற வெப்சைட்டில் போய்ட்டு டீச்சர் ரிக்குருமெண்ட் போர்டு வெப்சைட்டில் போய்ட்டு அதில் அவங்களுடைய நம்பருக்கு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம் இது முன்கிட்டேயே நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றும் எங்களுடைய சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பட்டனாக கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பயில்க்கினம் தவறாமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனே சேரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய விருப்பம் எதனா இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்